வணக்கம். இன்றைக்கி வந்திருக்கிற கேள்வி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க என்னென்ன உணவு முறைகள் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்கும் தெரியும் உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குது. ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பீஸா, பர்கர், எந்த உணவுகள் ஹை கலோரிஸை நமக்கு ஈல் பண்ணுதோ, ஜாஸ்தியான எனர்ஜி ரொம்ப கொடுக்குதோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பீஸா கிட்டத்தட்ட 1500 1600 கிலோ கலரிஸ் வரைக்கும் நமக்கு சர்வ் ஆகும். அவ்வளோ கிலோ கலரிஸ் நம்ம சாப்பிடும் போது நம்ம எரிபொருளாக மாற்றக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக வெயிட் போட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் எல்லா ஸ்வீட்ஸ், சுகர்ஸ், உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க அகெயின் ஸ்வீட் அண்ட் சுகர்ஸ் ஜாஸ்தியாக எடுக்க ஆரம்பித்தா அகெயின் கார்போஹைட்ரேட்ஸ் உடம்புல சேர ஆரம்பிக்கும். ஸோ அது எரிபொருளாக மாற்றக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாயிருது. ஸோ வெயிட் ஆல்ரெடி ஜாஸ்தியாக இருக்கிறவங்க ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்வீட்ஸு, கலோரிஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, ஃப்ரோசன் ஃபுட்ஸு எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதேமாதிரி புரோட்டா, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எந்த ஒரு உணவும் நல்ல ஜீரணமாகற உணவாகாரங்கள், அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணாலே வெயிட்டு மெயின்டைன் ஆகும், அதே மாதிரி குறையிற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நன்றி.